எல்லா புகழும் இறைவனிக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கெட்டப்புக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சியான் விக்ரான் வந்துட்டு கலக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து டெம்டேஷன் ஏற்றிட்டுருக்கிறாங்க. இந்த படத்தில் அப்டேட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கிடைச்சது. ஏற்கனவே நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், இந்த படம் 31ஆம் தேதி வந்து தியேட்டருக்கெலாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமில் இருந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 PM அப்டேட்டு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. அநேகமாக அது வந்து நாம் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இதில் ஒவ்வொரு கெட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சியான் விக்ரமுக்கு வந்துட்டு ஒரு கெட்டப்பும் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அஜித் வந்துட்டு நிறைய கெட்டப்பில் ஒரு படம் பண்ணார் சிட்டிசன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கமலஹாசன் வந்து தசாவதாரத்தில் வந்துட்டு பண்ணியிருப்பார். இப்போ பகீரா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா பிரபுதேவாவுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆக இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சியான் விக்ரமுக்கு வந்துட்டு மேக்கப்லாம் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வருது. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.